நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமநாதபுரம் அருகே உள்ள சித்தார்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் தான் நித்யா. இவர் அதே பகுதியில் வசித்து வந்த குலசேகரக்கால் என்னும் ஊரைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும், திருமணம் செய்து கொள்வதாக நவீன்குமார் ஆசை வார்த்தை கூறியதால் நெருக்கமாக இருந்துள்ளனர். இதனால் நித்யா கர்ப்பமடைந்தும் உள்ளார். இந்நிலையில்தான் நவீன்குமார் தனது தங்கையின் திருமணத்துக்கு பின்பு திருமணம் செய்து கொள்வதாக கூறியுள்ளார். பின்னர் தங்கையின் திருமணத்தை அடுத்தும் காலம் தாழ்த்தியதால் ஊர் பிரிவுகளிடம் முறையிட்டு இருவருக்கும் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவில் ஆலயத்தில் வைத்து திருமணமும் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில்தான் திருமணமான மறுநாளிலிருந்து தன்னை விட்டுவிட்டு நவீன்குமார் சென்றுவிட்டதாகவும், தற்போது அவர் என்னை சந்திக்கவே வராமல் தலைமறைவாகி விட்டதாகவும், இது குறித்து அவரின் வீட்டில் சென்று விசாரித்த நிலையில் அவர்கள் சரியான பதில் கூறாததால் இது குறித்து தேவிப்பட்டினம் காவல் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லாததால் இன்று ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக நித்யா தன்னுடைய உறவினர்களுடன் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து தர்ணா போராட்டத்தையும் கைவிட்டு அவர்கள் மனு அளிக்க சென்றுள்ளனர். பிறகு காவல்துறையினர் அவரை அலுவலகத்துக்குள் அழைத்துச் சென்று பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளனர். தற்போது 8 மாத கர்ப்பிணியாக இருக்கும் நித்யாவை நவீன்குமாருடன் சேர்த்து வைக்க கோரி பெண்ணின் தாய் கண்ணீர் மல்க பேட்டி அளித்த நிகழ்வு அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது.